சுதந்திரத்தின் பயணம் நமது நாட்டின் பிறப்பு இந்தியாவின் மகத்தான சுதந்திர போராட்டம் இந்த உலகம் பார்த்த தலைச்சிறந்த போராட்டங்களில் ஒன்று அகில இந்திய ரேடியோ செய்திகள் இந்த மகத்தான சுதந்திர போராட்டத்தின் கண்ணோட்டத்தை நாள்தோறும் உங்களுக்கு வழங்கி வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆங்கிலேய மந்திரி சார் ஸ்டேட் போர்ட் கிரிப்ஸ் தலைமையில் கிரிப்ஸ் தூத்துக்குடி இந்தியாவிற்கு வந்தது ஆங்கிலேய அரசாங்கம் இந்தியாவின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் இரண்டாம் உலகப் போரில் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்த விரும்பியது போர் முடிந்த பின் தேர்தல் டொமினியன் அந்தஸ்து ஆகியவை அளிப்பதாக கூறி இந்தியாவை ஆங்கிலேயர்களுக்கு போரில் விசுவாசமாக வேலை செய்ய வைப்பதுதான் ஸ்டோஃபோர்ட் கிரிப்ஸின் செயல்பாடு கிரிப்ஸ் தானே தயாரித்த டொமினியன் அந்தஸ்து பற்றிய முன்மொழிகளை இந்திய தலைவர்களுடன் கலந்து பேசி அதனை வெளியிட்டார் இந்த இந்திய தேசிய காங்கிரசால் நிராகரிக்கப்பட்டன இரு தரப்பினருக்கும் இடையே இறக்கமெதுவும் காணப்படாததால் இந்திய தூதுக்குழு தோல்வியை தழுவியது போர் முயற்சியில் ஆங்கிலேயருக்கு ஒத்துழைக்க மறுத்தது காங்கிரஸ் மேலும் காங்கிரஸ் வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தை நோக்கி நகர்ந்தது இதன் விளைவாக காங்கிரஸ் தலைவர்களை போர்க்காலம் முழுவதும் சிறையில் அடைத்தனர் ஆங்கிலேயர்கள் மேலும் நாம் பழம்பெரும் சுதந்திரப் போராட்ட வீரரான மாஸ்டர்டா சூர்யா சென் அவர்களை நினைவில் நிறுத்துவோம் இவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தற்போதைய வங்காள தேசத்தில் உள்ள சிட்டகாங்கில் பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதில் நடந்த சிட்டகாங் ஆயுதக் கிடங்கு தாக்குதலுக்கு தலைமை தாங்கி நடத்திய பெருமை இவரை சாரும் சூர்யாசென் சமூகத்தில் இருக்கும் குறுகிய மனப்பான்மையை தவிர்த்து உயர்ந்த கருத்துக்களுடன் மேலாக விளங்கினார் சூர்யாசென் அவர்கள் தனது புரட்சிப்படையில் பெண்களுக்கு முக்கிய இடத்தை அளித்தார் அவர் கூறியது பின்வருமாறு என் நாட்டின் மக்கள் சிறந்த பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு இந்தியப் பெண் எப்படி இத்தனை மனித உயிர்களை கொன்று குவிக்கும் கொடூரமான செயலை செய்தால் என்று அதிர்ச்சி அடையக்கூடும் ஆண் பெண் என்ற வேறுபாடுகள் நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் ஏன் இருக்க வேண்டுமென்று எனக்கு ஆச்சரியமாக உள்ளது இந்நாட்டின் சகோதரர்கள் தங்களின் தாய்நாட்டு உணர்வு கொள்ள முடியுமென்றால் பெண்கள் அதே காரணத்திற்காக போராடக்கூடாதா இந்திய குடியரசு ராணுவத்தின் அறிக்கையை மாஸ்டர் அறிவித்தார் இதில் சுமார் முன்னூறு மில்லியன் மக்களை வரம்பற்ற காலமாக அடிமைப்படுத்தும் மற்றும் கொடூரமான கொள்கைகளை வைத்து நமது நாட்டின் தனித்துவத்தை சீர்குலைக்கும் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக உள்ள தனது நிலைப்பாட்டை அவர் இந்த அறிக்கையில் தெரிவித்தார் இந்தியா மீதான உரிமை மற்றும் விதிகளை கட்டுப்படுத்துவது போன்றவை இந்திய மக்களுக்கு உரித்தானது இந்த உரிமையை அயல்நாட்டு மக்கள் வெகுநாட்களாக நாட்களாக அபகரித்துக் கொண்டுள்ளனர் இந்திய மக்களின் உரிமையை ஒருபோதும் அரசாங்கம் அணைத்துவிடவில்லை அணைப்பது என்பது இயலாத காரியம் புரட்சிகர இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்திய பிறகு சூர்யா சென் ஆங்கிலேயரிடம் அகப்பட்டார் சிட்டகாங் மாவட்டம் சிறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தூக்கிலிடப்பட்டார் அவரின் உடல் கப்பலின் கொதிக்கானலில் எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அகில இந்திய வானொலி இந்த மாபெரும் தியாகி வணங்குகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் தேதி மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் ஹனுமான் பிரசாத் போடர் அவர்களை நினைவு கூறுவோம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ரத்தன்கரில் பிறந்த போடார் அனைவராலும் அன்பாக பாய்ஜி என்று அழைக்கப்பட்டார் பொடார் அன்னிய பொருட்கள் மற்றும் அந்நிய துணிகளை புறக்கணிக்க போராடினார் மேலும் காதி உடைகளையும் உள்நாட்டு பொருட்களையும் சிறிய வயது முதலே பயன்படுத்த ஆரம்பித்தார் புரட்சிகர செயல்களில் ஈடுபடுவதற்கு வங்காளத்தின் மேலும் பல சுதந்திர போராட்ட வீரர்களுடன் தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார் தனது சிறை தண்டனை காலம் முடிந்த பின் மும்பைக்கு சென்றார் ஜம்னாலால் பஜாஜின் உத்வேகத்தால் மும்பைக்கு குடிபெயர்ந்தார் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மகாதேவ் தேசாய் மற்றும் கிருஷ்ணதாஸ் ஜாஜி உள்ளிட்ட பல தேசியவாதிகளை சந்தித்தார் ஹனுமான் பிரசாத் கோரக்பூரில் உள்ள கீதா பிரஸ் நிறுவினார் மகாத்மா காந்தி இவரை மக்களிடையே இந்தியாவின் புகழ்பெற்ற பாரம்பரிய வரலாறு மற்றும் தத்துவ பாரம்பரியத்தின் பெருமையை பற்றி மக்களின் மனதில் நிலைநிறுத்துவதற்காக பாராட்டினார் இந்த மாபெரும் தேசியவாதிக்கு நாம் வணக்கம் செலுத்துவோம் இத்துடன் சுதந்திரத்தின் பயணத்தில் உள்ள இந்த அத்தியாயம் செய்திகளுடன் நிறைவடைகிறது நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்